கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலே மேலும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து, அதில் விசேஷமாக இன்றைய தினத்தில் பேதுருவுடைய புத்திமதிகள் என்கிற ஒரு தலைப்பில் தேவனுடைய சத்தியங்களை தியானிப்பதற்கு தேவன் கிருபை செய்ததனால பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலம் நம் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம பேதுருவுடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பாடங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. பேதுருவுடைய கேரக்டர், பேதுருவுடைய விழுகை, பேதுருவுடைய விசுவாசம், அவர் இயேசு கிறிஸ்துவோட தொடர்பு கொண்ட அந்த தொடர்பு, அதுக்கப்புறம் அவர் அப்போஸ்தலர் காலத்தில் செய்த ஊழியங்கள், செய்த அற்புதங்கள், இதெல்லாம் கவனிச்சின்னா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக நமக்கு இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல் இல்லையா. இப்போ கூட நம்ம வந்து பேதுருடைய புத்திமதிகள், அட்மானிஷன்ஸ் ஆஃப் பீட்டர், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய சகோதரர்கள் கேட்கறது உண்டு, தீர்க்க தரிசனங்கள், ஊமைகள், இதெல்லாமே சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜென்ரலாக புத்திமதிகள் பாடங்கள் நமக்கு கொஞ்சம் வர்றதில்லையே அப்படிங்கிற மாதிரி கூட சில சகோதரர்கள் கேட்டது உண்டு. எல்லா பாடமும் இருக்குது, அநேக சகோதரர்களும் நிறைய பாடங்கள் எடுத்துகிட்ருக்குறாங்க. அப்போது எந்தெந்த காலப்பகுதியில் தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நம்ம வாங்கிக்க வேண்டியதான் இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் இது ஒரு தெளிவான ஒரு புத்திமதியை அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து சபை மக்களுக்கு அவர் சொல்கிறார். இதில் என்ன ஆச்சரியம், பேதுரு வந்து ஒரு புத்திமதி சொல்கிற அளவுக்கு அவர் வந்து இருக்காரா என்று சொல்லி அவருடைய முன்னான வாழ்க்கையை கொஞ்சம் கவனிக்கும்போது நமக்கு நிறைய தெரியும் இல்லையா. பேதுரு வந்து கொஞ்சம் அவசரக்காரர் இல்லையா, திடீர்னு அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று சொல்லிடுவார், அவசரப்பட்டு சில காரியங்களை செய்திருவார், சில விஷயங்களை தப்பாக புரிஞ்சுக்குவார், அதுக்கப்புறம் கிறிஸ்து கரெக்ட் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணிக்குவார். இந்த மாதிரி சில கேரக்டர் உள்ளவர். எது வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது, நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் கூட எழுதுவார், இயேசு கிறிஸ்துவோட அவருடைய சீஷர்கள் கூட போயிட்டுருக்கும்போது அவர் பேசின விஷயங்களை கிரகிச்சுக்கிறதுக்கு கூட அவர்கள் ட்ரை பண்ணவே இல்லையா. சீஷர்கள் அவர் என்ன சொல்ல வராருங்கிறத கேட்குறக்கு ட்ரை பண்ணவே இல்லையா. சிலதெல்லாம் கேட்டாங்க அவ்வளோதான். அந்த மாதிரி பேதுருவு கூட கவனிச்சுன்னா நிறைய விஷயங்கள் அவர் தனக்கு என்ன தோணுதோ நினைக்கிறாரோ அந்த மாதிரி தான் சில விஷயங்களை பேசினார் செய்தார். அப்புறம் அதுக்கு சில விளைவுகள் கூட அவர் பார்த்தார். ஆனால் இப்படிப்பட்ட அநேக முறை தவறின பேதுருவை தேவன் நமக்கு அப்போஸ்தலர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து வைக்கிறார். அவர் தான் ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணார் சபைக்கு, பாருங்கள் எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமே பேதுருவும் சொல்லலாம் சரிங்களா. ஏன்னா பேதுருவை குறித்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இருக்குது. இதே பேதுரு அந்த விழுந்து போகக்கூடிய நிலைமையை குறித்து எழுதும்போது, இந்த சப்ஜெக்டினுடைய ஆரம்பத்தில் அந்த வசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போகலாம். அவர் என்ன எழுதுறாரு பாருங்கள், ரெண்டு பேதுரு 2:20 வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். சொல்றாரு பாருங்க, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பிதான் நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கோம். மறுபடியும் அந்த அசுத்தங்கள் நம்மளை ஜெயிச்சிருச்சுன்னா நம்முடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை ரொம்ப கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கணும் அப்படின்னா புரியுதுல. அப்போ நிறைய பேர் சத்தியத்திற்குள்ளே வந்து இந்த சத்தியத்தை விட்டு விலகிடுவாங்களாம். விலகி சபையை விட்டு வெளியே போகிறவங்களும் உண்டு, சபைக்குள்ளே இருந்து விலகினவர்களும் உண்டு. வார வாரம் கோயிலுக்கெல்லாம் கரெக்டாக வருவாங்க, ஆனால் சத்திய மார்க்கத்திலிருந்து அவங்க எப்போவோ விலகியிருப்பாங்க இல்லையா. அப்படி விளங்குவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு அது நலமாயிருக்கும். கட் அண்ட் ரைட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறார், நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும், இல்லையா வராதிங்க அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு ஃபம், ஒரு உறுதியான வார்த்தைகள் பாருங்க. அப்படி நீங்கள் வர்றதை விட வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒருவேளை நம்ம அவர் பேசுகிறத நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கலாமே, அதுக்கு உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும்
கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது அப்படிங்கிறார். என்ன மாதிரி உதாரணம் பாருங்கள், நாய் கக்குனதை வந்து திரும்ப சாப்பிட்டா எப்படி இருக்கும், நம்மளே அதை செய்ய மாட்டேன் வாந்தி பண்ணிட்டு அதை சாப்பிடுமா, எவ்வளோ அசிங்கம் இல்லையா. அந்த மாதிரி சத்தியத்திற்கு வருவதற்கு முன்பாக இருந்த தவறான கேரக்டர், தவறான பழக்க வழக்கங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் வந்ததுக்கு பிறகும் கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கும், அது உடனடியெல்லாம் போகாது. என்ன பிரச்சனைனா நமக்குள் இருக்கிற புது சிருஷ்டி அதை ஜெயித்து மேலும் மேலும் நம்ம புது சிருஷ்டியாக வளரக்கூடிய அந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு போயிடணும். சில நேரத்தில் நம்முடைய சுயநலமோ நம்முடைய பெருமையோ மேட்டுமையோ அதிகமாக அதில் வேலை செய்யும்போது அந்த பழைய கேரக்டர் ஜெயிச்சிருமா, புதிய சிருஷ்டி கீழே போயிடும். அப்போது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்கிறார், நாய் தன் கக்கனை திரும்பி சாப்பிட்ட மாதிரி ஆகிடும், அதனால தான் வேண்டாங்கிறார். அதனால தான் நீங்கள் அப்படி கற்பனையை அதை கைக்கொள்ளினா அப்புறம் நீங்கள் பராமரிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அதை ஏற்படுத்துங்கிற போது பேதுருடைய லைஃப்பை வச்சே இந்த சப்ஜெக்ட் கூட ஒரு மூத்த சகோதரர் எழுதின ஒரு பாடம் தான். பேதுருடைய லைஃப்பை வச்சே சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு இந்த சப்ஜெக்டுக்குரிய ஒரு இன்ட்ரடக்ஷனாக நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய வீழ்ந்து போவதற்கான சில காரணங்களை சொல்கிறார். இந்த ஏற்கனவே கேட்ட வசனத்திற்கு ஒப்ப ஒருத்தர் வந்து என்னென்னவெல்லாம் இருந்து அவர் வீழ்ந்து போவார் அப்படிங்கிறது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேதுரு தான் மிகச்சிறந்த உதாரணம். ஸோ அவருடைய லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா சில காரண காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் பேதுரு அதுக்கு சொல்லக்கூடிய புத்திமதிகளை கூட நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு மனுஷன் ஆவிக்குரிய விழுந்து போகக்கூடிய காரணம், முதல் காரணமே பார்த்தீங்கன்னா பெருமை தானம், பெருமை அல்லது மேட்டுமை. அதுக்கு சிறந்த உதாரணமும் பேதுரு தான். ஒரு முறை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மார்க்கு 14:27 பாருங்கள், இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் அப்படிங்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து சொன்னால் அது கட்டாயமாக நடக்கும் இல்லையா, நடக்கும் கட்டாயமாக. அதையும் புரிஞ்சுக்கிற மனநிலை இல்லாமல் பேதுரு என்ன சொல்கிறார் வாசிக்கலாம் பாருங்கள், மார்க்கு 14:29. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றார். இதுக்கு ரெண்டு வகையான பதில் இருக்கு அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. அதாவது ஆண்டவரே நான் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னான், அது ஒரு வகை. யார் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன், பெருமை இல்லையா. யார் கீழே விழுந்தாலும் நான் விழுக மாட்டேன், அந்த மாதிரி அந்த பெருமை வந்துச்சான் பேதுரு இல்லையா. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த ராத்திரியில் நமக்கு தெரியும் இல்லையா, சேவல் கூப்பதற்கு முன்னே நீ மூன்று தரம் என்ன மறுதளிப்பாய் சொல்கிறார். அப்போது அதே மாதிரி அவர் செய்துட்டார், அது நமக்கு தெரியும். அப்போது அந்த பெருமை இருக்குது பாருங்கள், சத்தியத்திற்குள்ளே வந்ததுக்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பெருமை மேட்டிமைங்கிறது இருக்கவே கூடாது. இப்போது சகோதர சகோதரி சில பேர் என்ன நினைக்கலாம், எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒரு அட்வைஸ் பண்ணுறதுனால இந்த மேட்டிமை பெருமை இதுவே வேண்டாம் வேண்டாம்னு எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க, சொல்லித்தாங்க ஆகணும் இல்லையா. மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உவமை பேசுகிறார் அப்படின்னா அதையவே லூக்காவிலையும் பேசியிருப்பார், உடனே மத்தேயில் பேசினதையே லூக்காவிலையும் பேசியிருக்கார் பாருங்க, நம்ம குற்றப்படுத்த முடியுமா. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் தேவன் நமக்கு சொல்லக்கூடிய சத்தியங்கள், அதனால் திரும்ப திரும்ப அதுதான் வந்துட்டுருக்கோம். ஆனால் ஏன் திரும்ப திரும்ப வருது, திரும்ப திரும்ப வந்தால் கூட சில பேருக்கு அது நிலையில் போக மாட்டேங்குதே இல்லையா. எது எப்படி இருந்தாலும் தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் இந்த மேட்டுமைக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது, அழிவு தான், அதில் மாற்றமே இல்லை. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னால் மார்க்கில் பாருங்கள் அவர் சொல்கிறார், நான் உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியாகி சொன்னான். யார், பேதுரு. செத்துப்போனால் செத்துப்போனுடைய நான் மறுதளிக்க மாட்டேன், அதே வாய் பாருங்க இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. காரணம் ஒன்று தான், அந்த நேரத்தில் பேதுருவுக்குள் இருந்த அந்த பெருமை. நல்ல வேளை தேவனுடைய சித்தப்படி பேதுருவுக்குள் இருந்த பெருமை அழிஞ்சிடுச்சு பின்னாடி பரிசுத்தாவி கிடச்சதுக்கப்புறம் இல்லையா. பேதுரு அழியில,
ஆனால் நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க தரீங்களா, இந்த மேட்டிமை உள்ளே வரும்போது தவறான காரியங்களெல்லாம் பேசு செயல்பட தொடங்கும்போது சில பேர் அவர்களுக்கு இருந்த பெருமை அழிஞ்சால் பரவாயில்ல, அந்த பெருமை நிமித்தம் நிறைய பேர் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே போயிடுவாங்க. நமக்கு அதே தான் இல்லையா, பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும்போது நமக்கு இருக்கிறது பெருமையெல்லாம் போயிடணும், அல்லவென்றால் நாம் அழிந்து போயிடுவோம். அதனால தான் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் பாருங்கள் 16:18 வாசிக்கலாம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இதற்கு நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்போ ஒருத்தருக்கு மனமேட்டிமை வந்துருச்சுனாலே அவர் விழுக போகிறாருன்னு அர்த்தம். இப்போ ஒரு கேள்வி, இப்போ ஒருத்தருக்கு மனமேட்டிமை வந்துருச்சுன்னு எப்படிங்க தெரியும்? அது ஒன்றும் இல்லையா, ஒருத்தருக்கு மனமேட்டிமை இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு எப்படி தெரியும்? அப்படி ஒருத்தராக நான் வந்து பெரியவர் நான் பெரியவர்னு காட்டிவாங்களான்னு இல்லை. சைக்காலஜி நம்மளுக்கு சத்தியம் சொல்லி கொடுத்த மூத்த சகோதரர்கள் பெஞ்சமின் பார்ட்டன் சொல்லி ஒரு பிரதரெல்லாம் அருமையாக சப்ஜெக்ட் எழுதியிருக்காங்க. அவங்கெல்லாம் எழுதும்போது என்ன எழுதுறாங்கன்னா, மனமேட்டிமை வந்தவங்களுக்கு மற்றவங்க எல்லாருமே மனமேட்டிமையில் இருக்கிறாங்கன்னு தோணுமா, அவர் மனமேட்டிமையில் இருக்கார் இவர் மனமேட்டிமையில் இருக்கார் இப்படி தான் சொல்லுவாங்க. ஒன்று, ரெண்டாவது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க சத்தியத்தில், சகோதரர்கள் மேலே, சத்தியத்தின் மேலே, நடவடிக்கைகளின் மேலே ஏதாவது ஒரு குறை. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு குறை ஒருத்தர் சொல்கிறோன்னா நான் கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. இப்போ இந்த இடத்துல பேதுரு வந்து அதானே சொன்னார், யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன், செத்து போகிறதுனா கூட செத்து போகணுடைய நான் மறுதளிக்க மாட்டேன். அதனால தான் சில வார்த்தைகள் நம்ம பேச ஆகும்போதே பக்குவத்தில் பேசிடணும். நல்ல வேளை அவர் அந்த பக்குவத்தில் இல்லை, அதனால் அவர் தப்பிச்சிட்டார். இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு தேவன் அவரை கொண்டு வந்து நிறுத்திட்டார். அப்போ சொன்னாங்க பேதுருவை, மிகச்சிறந்த இடம் பேதுருவுக்கு தேவன் கொடுத்துருக்கார். ஸோ ரெண்டாவது ஒரு விழுகைக்குரிய காரணம் பேதுருடைய லைஃப் பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம். எந்த இடத்துல ஆறுதலாயும் சுறுசுறுப்பாக இருக்க வேணுமோ அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டோம்னா அதுக்கு பேர் சோம்பேறித்தனம் தான் இல்லையா. அன்புக்குரிய சகோதர சொல்ல, கடைசியாக தான் சாக போகிறதுக்கு முன்னாலே அந்த கெட்சமனே தோட்டத்தில் போய் கொஞ்சம் நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், எல்லோரும் எனக்காக விழித்திருங்கன்னு சொல்கிறார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அப்போ கிறிஸ்து வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை பேதுருவை நோக்கி, சிமோனே நித்திரை பண்ணுறியாப்பா, நீ ஒரு மணி நேரம் கூட எனக்காக முழிச்சுட்ருக்க மாட்டியா, ஒரு மணி நேரம் கூட முழிச்சுட்ருக்க மாட்டியா, சரி மறுபடியும் வரேன்ட்டு போயிட்டார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் விளக்கம் சொல்லிட்டார், ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது, அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த மாம்ச பலவீனம்ங்கிறது எந்த இடத்துல எப்போ நம்ம வந்து அது அப்ளை பண்ணணும், ஆவி உற்சாகம் உள்ளது எப்போ அப்ளை பண்ணணும், யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு சகோதரருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நம்மளால் போய் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வரும்போது அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? அவரும் ஒரு கிறிஸ்து தானே, முடியலன்னா அதை பற்றி கவலை இல்லை, அது தேவன் பார்க்குறார். நம்மளால் முடியும், நம்ம முடியும் போதே நம்ம போகலைன்னா எப்படி இல்லையா? அப்போது இதை தான் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ அவர் மறுபடியும் என்ன பண்ணுறார், போய் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு திரும்ப வரார். திரும்பி வரும்போது நல்லா தூங்கிட்டுருக்குறான், அவருடைய கண்கள் நித்திரை மயக்கம் அடைந்திருந்து தான், நல்லா தூக்க மயக்கத்தில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்னப்பா தூங்கிட்டீங்களான்னு கேட்குறாரு. அவருக்கு திரும்ப சொல்லவே முடியல, பதில் சொல்லவே முடியல. மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். ஏன்னா இவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு போயிருக்கார், தூங்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். இவங்க அதையவே தான் செய்கிறாங்க இன்றைக்கி, அதுதாங்க நடக்கிறது. எதை செய்ய வேண்டான்னு தேவன் சொல்கிறாரோ, எதை செய்ய வேண்டான்னு மூத்த சகோதரர்கள் சொல்கிறாங்களோ அதைத்தாங்க செய்வாங்க சபை மக்கள் இல்லையா. இது எல்லாமே ஆவிக்குரிய விழுந்து போவதற்கான காரணங்கள். அன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய சோம்பேறித்தனம் வந்துருச்சு. தேவனுடைய வேலையை எப்படி தெரியுங்களா செய்யணும், நம்ம ஏற்கனவே படிக்கிற முடியா, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் வசனம் இருக்கு. அப்போ தேவனுடைய வேலையை மட்டும் செய்யாமட்டோன்னு பேசாமல், நம்ம செய்யலைன்னா இன்னொருத்தர் செய்துட்டு போயிடுவாங்க, இல்லை நான் தான் செய்வேன் என்னால் தான் முடியும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் செய்யும்போது சில நேரங்களில் அந்த மேட்டுமை நிமித்தம் சில அசதிகள் கூட வரும், சோம்பேறித்தனம் வரும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வேலையை எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக செய்திடக்கூடாது. இவங்க இயேசு கிறிஸ்து கிட்டேயே தங்களுடைய சோம்பேறித்தனத்தை காமிச்சிட்டாங்க பாருங்கள்.
காரணம் பரிசுத்தாவி கிடைக்கல, அது ஒரு காரணம் இருக்குது. ஓகே, அடுத்தது ஆவிக்குரிய விழுந்து போவதற்கான காரணம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது, துன்பப்படுத்துகிறவர்களை கண்டும் பயப்படக்கூடாது. நமக்கு மேலதிகாரிகள் நம்மை தவறாக வழிநடத்துகிறாங்கிற போது அதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. ஒருவேளை பயப்பட்டோம்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கோழைத்தனம். தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு வந்து எப்பொழுதுமே இடம் கொடுத்துடக்கூடாது. இவர் என்ன பண்ணிட்டார்? பேதுரு இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஏரோதனுடைய அரண்மனைக்கு விசாரணைக்காக கொண்டு போகிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவோடு போய் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இல்லை. நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அவமானப்படுத்திட்டேன் என்ன பண்ணுறது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அவர் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காஞ்சிட்டு வந்திருக்கார் பாருங்க. அப்போ யாருன்னே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக வந்து உட்காந்து குளிர் காஞ்சிட்ருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? கோழைத்தனம். தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்குமே கோழைகளாக இருந்துடக்கூடாது. சில நேரத்தில் சில வேலைகள் செய்கிறதுக்கு ஐயோ இப்படி போயிட்டா என்ன பண்ணுறது, வந்துட்டா என்ன பண்ணுறது, இது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே சிந்தனை பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அது எவ்வளவு கஷ்டம்னாலும் செஞ்சு முடிச்சிடணும். தேவன் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டார்னு வைங்க. சில நேரத்தில் ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம், அதில் சில எதிர்ப்புகள் வரக்கூடும். அந்த மாதிரி ஒரு எதிர்ப்புகள் வரும்போது நம்ம எப்படி முடிவு பண்ணிடக்கூடாதுன்னா, தேவன் இந்த எதிர்ப்பின் மத்தியில் நமக்கு தேவன் அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா மிக தைரியத்தோடு அவமானப்பட்டாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வரணும். தொடக்கத்திலேயே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஐயோ எதிர்ப்பு வந்துருச்சா அப்போ நம்ம வேண்டாம் விட்டுடலாம். என்ன நமக்கு வசனமே இருக்கே, ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினா வேறு பட்டணத்துக்கு போகணும். அதுக்கு ஒரு சர்டன் ஒரு பாயிண்ட் இருக்குது அன்புக்குரிய சகோதர சொல்லி. ஒருவேளை தேவன் வந்து அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவமானத்தின் மத்தியில் அந்த இடத்துல ஒருத்தர் வேலை செய்ய வச்சுட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் நம்ம ஹெசிடேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேரும் கோழைத்தனம் தான். நம்முடைய முன்னோருடைய சரித்திரத்தை எல்லாம் எடுத்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் சபையெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சத்தியத்திற்காக உயிரை கொடுத்துருக்காங்க, தங்களுடைய குடும்பத்தை கொடுத்துருக்காங்க. இவைகள் எல்லாம் அவங்க கொடுத்து அவர்கள் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறாங்க போது நம்ம இத்தனை சலுகைகள் இத்தனை வசதி வாய்ப்புகளை அனுபவிச்சும் மேலும் நம்ம வந்து தேவனிடத்தில் பாதுகாப்பு தான் வேணும் நம்ம தேடக்கூடாது. தேவன் பாதுகாப்பு கொடுத்தால் அந்த பாதுகாப்பை அனுபவித்து அவருடைய வேலை செய்யலாம். தேவன் அவமானப்படுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவமானப்பட்டு அந்த வேலை செய்யலாம். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் தேவனுடைய வேலையை செய்யும்போது பயப்பட்டுவே கூடாது, கோழைத்தனமாக இருந்துடக்கூடாது, தைரியம் அன்னிக்கணும். தேவனுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க. அன்னைக்கு பேதுரு அகில உலகத்தையும் ஆளப்போகிற இயேசு கிறிஸ்து எத்தனை வசனங்களின் மூலம் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருப்பார் எல்லாம் மறந்துட்டு சாதாரண மனுஷனுக்கு பயந்து போய் குளிர் காஞ்சிட்டு இருந்தார்னா எப்படி இருந்து யோசனை பண்ணிப்பார். அது ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்களோடு சேர்ந்து இன்றைக்கி நமக்கு டெஸ்ட்டே அதுதான். ஏசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுனா சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கு சுற்றி இருக்கிற சகோதரர் எல்லாருமே கிறிஸ்து தாங்க, அது புரியுதா? அப்போ ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு பிரச்சனை ஒரு அவமானம் வரும்போது அப்படியே விட்டுட்டு ஓடக்கூடாது. அப்படி ஓடுகிறவர் கோழை. தேவனுடைய பிள்ளைகளோடு நிற்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ அவமானம் வந்தாலும் இன்றைக்கெல்லாம் நிறைய கட்சியிலெல்லாம் போய் பாருங்கள், எவ்வளோ அவமானம் வந்தாலும் நிற்கிறாங்க பாருங்க. அப்படி இருக்கணுமா? தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் நிற்கிறேன் நிற்கணும். பேதுரு அதில் கொஞ்சம் தவறுனார். எதுக்கு? நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காகவே. குளிர் காஞ்சிட்டார். நம்ம கூட சொல்கிற முடியும் அங்கே போய் குளிர் காஞ்சிட்ருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட விழுகைக்கு காரணம் இந்த பயம், குளிர் காயறது, சோம்பேறித்தனம் இதெல்லாம் சேர்ந்து அவரை என்ன பண்ண வச்சிருச்சுன்னா மறுதளிக்க வச்சுது. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அந்த அரண்மனையில் பிரதான ஆசாரியன்லாம் அங்கே இருக்கும்போது இப்போ பாருங்கள், அத்தருணத்தில் பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள் ஒருத்தி வந்து அங்கே இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து குளிர்காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை கண்டு
அவனை உற்று பார்த்து பாருங்க. அந்த அம்மா உத்து பார்க்குது, ஏன்னா எங்க கவனிச்சிருக்கு, நீயும் நசரேனா இயேசு கிறிஸ்துவோடு இருந்தாய் அல்லவா என்றாள். அதுக்கு பேதுரு, நாமளா சரி இப்போ நீ அவர் கூட தான் இருந்த அப்படின்னு சொல்லும்போது, நாம் ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தால் நம்ம என்ன சொல்லணும், அல்லது என்ன சொல்லியிருப்போம், என்ன சொல்லியிருப்போம், அல்லது என்ன சொல்லணும், ஆமாம் அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறக்கு தான் நான் வந்திருக்கேன், அவரை காப்பாற்றணும், அவர் மேலே எந்த தவறும் இல்லை, இப்படி தானே சொல்லணும். இவர் என்ன சொல்கிறார் பாரு, என்ன சொல்கிறார், அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாரு. அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று. பாருங்க என்ன மாதிரி வார்த்தை, நீ என்ன பேசுற எனக்கு ஒன்றும் புரியலையே. அதாவது சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாருனா இது என்ன புரிஞ்சுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, நான் அறியேன் அவர் அப்புறம் எனக்கு தெரியாதுங்க, நீ சொல்லுகிறது எனக்கு என்னமோ தெரியாது என்று மறுதளித்து பாருங்க. வேற இடத்த மாத்திரார், வெளியே வாசல் மண்டபத்துக்கு போறார். ஸோ அடுத்தது பாருங்க, வேலைக்காரர் மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று நின்றவர்களுக்குள்ளே சொன்னான். அவன் மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அங்கே நிற்கிறவங்க பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்துருக்குது, அவர் பேசுகிற மாதிரியே நீ ஒத்துருக்குது. என்ன பண்ணார் தெரியுங்களா, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு வகை, ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கார்னா, அதற்கு அவன், நீ சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது, சபிக்க தொடங்கினான். என்ன பண்ணியிருக்கார், ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுங்களா, இந்த மாதிரி ஆளெல்லாம் அடித்து கொல்லணும், இந்த மாதிரி ஆளை என்ன இப்படி ஒரு ஆள் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும், இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீஷன் ஆண்டவரை பார்த்து இந்த மாதிரி ஆளெல்லாம் பயங்கரமான ஆள், அரசாங்கத்துக்கு விரோதி, அடித்து கொல்லணுங்க, காரணம் என்ன, இந்த ஜனங்கள்கிட்ட பாராட்டுவாங்க. எவ்வளோ மோசமான மனநிலைக்கு போயிட்டார் பார்த்தீங்களா. இன்றைக்கி நம்ம சபைகள்லேயும் இந்த மாதிரி நிறைய சகோதரர்கள் அப்படித்தான் பண்ணுவாங்க, மேட்டுமையாக இருப்பாங்க, கோழைகளாக இருப்பார்கள், மறுதளிப்பார்கள், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கூட போய் குளிர்காய்வாங்க, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட போய் குளிர்காய்வாங்க. ஆனால் யோசனை பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேதுரு பாருங்கள் எப்படி இருந்திரு, அவரே எப்படி இருந்திருக்காருன்னு எப்படி நம்ம திங்க் பண்ணுறோம், நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க, இத்தனைக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர் இல்லையா, சபிக்க தொடங்கினான், எப்படி இருந்திருக்கும். இதே சம்பவத்தை லூக்கா எழுதும்போது, லூக்கா 22:60 வசனம் வாசிக்கலாம். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே, இப்போ அது லூக்கா எழுதுறார், நீ சொல்கிறாள் எனக்கு யாருன்னே தெரியாதுங்கிற போது, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார். இந்த சப்ஜெக்டெலாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். பேதுரு அப்படி பார்க்குறாரா, யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு தப்பு பண்ணிட்டார் பேதுரு, பண்ணி டக்குன்னு திரும்பும்போது இயேசு கிறிஸ்துவரை பார்க்குறாரு. அப்போ சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தடவை மறுதளிப்பா என்று கர்த்தர் சொன்ன வசனத்தை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை விட்னஸ் பண்ணணுமோ, எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை வெளிக்கொண்டு வந்து காட்டணுமோ, எந்த ஆண்டவருக்காக அங்கே நிற்கணுமோ, அதைய செய்யலை பாருங்க பேதுரு. அதற்கு பதிலாக அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். காரணம் ஒன்றே ஒன்று தான், பயம், அடிச்சிருவாங்க, கூட இவரையும் சேர்த்தார் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போது அந்த துன்பம் வருவதற்கான பயத்தை அங்கே வந்து வந்துருச்சு. அது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி இடம் கொடுக்கிறவர்களுக்கு சாத்தான் என்ன பண்ணுவான், தன்னுடைய எல்லா கேரக்டரும் உள்ளே கொண்டு வருவான். அதனால தானே ஒரு முறை பேதுரு பார்த்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, சொன்னாரா இல்லையா. அப்போ இதெல்லாம் சாத்தானுடைய குணலட்சணங்கள், கண்ணு முன்னாடி பழகிட்டு அதுக்கப்புறம் அவங்கள சபிக்கிறதும், அவங்க யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம், கொடுமை, கொடுமையான விஷயம். இப்போவும் அன்புக்குரிய சகோதரர்களுடைய நிறைய பேர் பார்த்துருக்கோம், ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம், அவர்களை சத்தியத்தில் வழிநடத்தியிருக்கோம், ஏதோ சில காரணங்களால்
ஏதோ சபை பிரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க நேரில் இப்படி வர்றாங்க, நாம் தான் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம், அப்படியே பார்க்காத மாதிரி போகிறாங்க. எத்தனை பேர் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? கண்ணீர், மனம் ரொம்ப கஷ்டப்படுது. இவங்களுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தோமே, இவங்களோட பழகினமே, இவங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் செய்தோமே, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, அப்படியே போகிறாங்க. சுத்தமாக மனசாட்சியே இல்லைங்க, மனசாட்சியே இல்லை. அது எப்படி ஒரு சகோதரனோட சத்தியத்து நிமித்தம் பழகிட்டு அதுக்கப்புறம் அதை மறக்க முடியுமா? மறக்கிறவர்கள் மனிதர்களா? யோசனை பண்ணி பாருங்க, சாத்தான் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டா பாரு. ஒரு உண்மையான சகோதர சகோதரருடைய சத்தியத்தையும் அன்பையும் மறக்க வைக்கிறான் பாரு. கண்ணு முன்னாடி போறாங்க பிரதர், எவ்வளோ கஷ்டம் தெரியலாம், யாருனே தெரியாது. அப்புறம் அப்படிப்பட்ட அவமானத்துக்குள்ளே போகிற சகோதரர்கள் நமக்கு சகோதரன் சொல்கிறதுக்கே இவங்களுக்கு வந்து தயக்கம், அவர்களோட இருந்தோம்னு சொல்கிறதுக்கு தயக்கம், அவர்களோட நம்ம சத்தியத்தை பகிர்ந்தோம்னு சொல்கிறதுக்கு தயக்கம். ஏன் மதிக்க மாட்டாங்க மற்றவங்கெல்லாம்? உலகம் இப்படி தாங்க போயிட்டுருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நிலைமைன்னா, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுதாங்க நிலைமை. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம், பைபிள் தெளிவாக சொல்லுது, மார்க் 8:38 ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்போது வெட்கப்படுவார். இன்னைக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் சகோதரர்களுக்காக செய்கிறோமோ, அந்த ரியாக்ஷன் இயேசு கிறிஸ்துவுக்காக செய்கிறோமோ, அதை கிறிஸ்து பண்ணிடுவாருங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கலாம், நாம் இன்னைக்கு மறுதளிச்சிடணும்னா நம்மளை கிறிஸ்து மறுதளிச்சிருவார் இல்லையா? எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளோடு நம்ம கஷ்டப்படணும், அந்த இடத்துல நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணோம்னா அடுத்த ரியாக்ஷன் நமக்கு தாங்க வரும். வினை விதைக்கிறவன் வினை அறுப்பான், படிச்சிருக்கமா இல்லையா? மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இதை வந்து பேதுரு செய்தாரான்னு பாருங்க. அன்னைக்கு குளிர் காஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் இவர் கூடிருக்கிறேங்கிற போது என்ன பண்ணியிருக்கணும் பேதுரு பாருங்க. நான் அவரோடு இருந்தேன், அவர் என்னுடைய ஆண்டவர், நான் அவருடைய சீஷன், என்ன வேணாலும் என்னை பண்ணிக்க, அவருக்காக என் ஜீவனை கூட கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாத்தான் வேற மைண்டை கொடுத்துட்டான் பாருங்க. குளிர் காய ஆரம்பிச்சிட்டார், அந்த ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார், அவங்கக்கிட்ட மதிப்பு வாங்கிறதுக்கு அவங்களோட கனெக்ட் ஆகிட்டார் இல்லையா? அந்த மாதிரி யார் யார் போகிறார்களோ அவர்களுக்கு அதே ஆக்ஷன் தான். பாருங்கள், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிற வேணும்னோ நானும் அவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். அப்படின்னா இப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவரை பேதுரு மறுதளிச்சிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவை மறுதளிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் மறுதளிக்கல சொல்லுங்க. சபையினுடைய அஸ்திவாரத்தில் முதல்ல கொண்டு நிறுத்திட்டார் பேதுருவை, என்ன காரணம்? வசனம் கிளியராக இருக்கு இல்லையா? மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா முன்பாக மறுதளிப்பேன். அப்போ இவர் மறுதளிச்சாரா இல்லையா? அப்போ பேதுருவை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கணும்? பிதா முன்பாக போய் இவன் ஆகவே ஆகாதுன்னு சொல்லியிருக்கணும். பேதுருவை பார்த்து இவர் ஆகவே ஆகாதுன்னு சொல்லியிருக்கணும். என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னாரே, என்ன காரணம்? அன்புக்குரிய சகோதர சகோதரி, பேதுரு தவறு பண்ணினார், தவறாக பேசினார், தவறாக சிந்திச்சார், ஆனால் மறுதளிச்சிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை மறுதளிக்கிறவன் என மறுதளிப்பேன்னு சொன்னவர் பேதுருவை மறுதளிக்கலையே. காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்த உடனே உணர்வுள்ள இருதயம், அப்படின்னா அதுக்கு முன்னாடி சாத்தான் அந்த இருதயத்தை உள்ளே கொண்டு வந்து வச்சிட்டான், இடம் கொடுத்துட்டார் சாத்தானுக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துடைய பார்வை பட்ட உடனே உடனடியாக சாத்தான் மைண்டு வெளியே போகுது, கிறிஸ்துக்குரிய மைண்டு உள்ளே வருது. பாருங்கள், வெளியே போய் மனம் கசந்து அழுதான் பாருங்கள்.
மனம் கசந்து அழுகிறாராம். அதாவது அழுகிறது ஒரு வகை, ஏதாவது அடிபட்டுருச்சு வலிக்குது, சொந்தக்காரர் செத்து போயிட்டாங்க, அந்த அழுக அது ஒரு வகை. இது எப்படின்னா தான் செய்த தவறை உணர்ந்து மனம் கசந்து அழுகிறது. இந்த மனநிலை பேதுருக்கு இருந்ததுங்க இல்லையா, தவறை உணர்ந்து மனம் கசந்து அழுகிறது. அதனால தான் பேதுருவை இயேசு கிறிஸ்து மறுதளிக்கிற சபைக்கு வழி நடத்துறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து தூணாக நிறுத்துகிறான். அப்போது இது எதற்கேற்ற துக்கம்னா அது தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவன் சார்பாக இழக்கக்கூடிய துக்கம். தன்னுடைய ஆண்டவரை நான் மறுதளிச்சிட்டேனே. சரித்திரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேதுரு தன்னுடைய ஊழியத்தை செய்துட்டுருக்கும்போது ஒவ்வொரு முறையும் தான் இயேசு கிறிஸ்துவ மறுதளித்ததை நினச்சி நினச்சி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதனால தான் அவர் சிலுவையில் அறைய சொல்லும்போது என்னை தலைகீழாக சிலுவையில் அறிஞ்சிருங்க, நேராக சிலுவையில் அறிஞ்சாது இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவல் ஆகிடும். அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய மரணத்திலும், அது சரித்திரத்தில் நடந்ததாக சொல்கிறாங்க, ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் தன்னுடைய மரணத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கு பேதுரு எந்த அளவுக்கு அங்கே ஒரு உண்மை உள்ளவராக அந்த பின்னாடி இருந்திருப்பார், யோசனை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. மனம் கசந்து அழுகிற ஒரு மனநிலை இன்னைக்கு எத்தனை சகோதரனுக்கு சகோதரி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாவம் பண்ணுறது, அதை விமரிசையாக பண்ணுறது, தவறி பண்ணுறது, துணிகரமாக பண்ணுறது எல்லாமே சபையில் நடக்கும். ஆனால் அதற்காக எத்தனை பேர் மனம் கசந்து அழுகிறார்கள், எத்தனை பேர் அதுக்காக வந்து வருத்தப்படுறாங்க. ஸோ இந்த மனநிலைக்குள்ள பேதுரு வரும்போது, கிறிஸ்து எதிர்பார்த்த மனநிலைக்குள்ள பேதுரு வந்துட்டார். அதனால் அவர் அனுபவித்த துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கம். அதை பவுல் எப்படி எழுதுறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. பார்த்தீங்கன்னா இது தேவனுக்கேற்ற துக்கமாக இருக்கிறதுனால பாருங்க, பவுல் அதுக்கு விளக்கம் சொல்றார், அது ரட்சிப்புக்கேற்ற மனம் திரும்ப. அப்போ பேதுரு என்ன ஆயிட்டார், மனம் திரும்பிட்டார். இது என்ன விசேஷம், மனம் கசந்து அழுகிற போதே அவர் செய்த தவறை உணர்ந்துட்டார். ஆனால் இன்னும் தேவனுடைய வழிநடத்தல் இன்னும் உணரலை, அது பரிசுத்தாவை கிடைச்சதுக்கப்புறம் தான். ஆனால் லௌகீக துக்கமும் அது மரணத்தை உண்டாக்கும். அப்புறம் சொல்கிறார், தேவனுக்கேற்ற துக்கம் பாருங்க, நீங்களும் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும். அப்போ சில தவறுகள் நம்மகிட்ட நடக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த தவறு நிமித்தம் வரக்கூடிய துக்கம் நமக்கு என்னத்தை கொண்டு வந்துடும், ஜாக்கிரதையை கொண்டு வரும், இனிமேல் அடுத்தது நம்ம சரியாக பண்ணும். அப்புறம் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், அதில் இருக்கக்கூடிய காரண காரியங்களை ஆராய்ஞ்சு பார்க்கறது, எவ்வளவு வெறுப்பையும் செய்த தவறின் மேலே, செய்த தவறு செய்த தன் மேலே, சே என்ன மாதிரி நம்மளே எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், அந்த மாதிரி அந்த எவ்வளவு வெறுப்பையும், அடுத்தது தேவனுடைய நீதியை செய்யக்கூடிய எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுகிறீர்கள். பேதுருவுக்கு இந்த வசனம் தெளிவாக பொருந்தும், நமக்கும் பொருந்தும். இவர் தேவனுக்கேற்ற துக்கத்தை அனுபவித்த உடனே அது அவருக்குள்ள ஒரு ஜாக்கிரதையை கொண்டு வந்தது. காரணகாரி இந்த ஆராய்ந்து பார்த்தார், தன்மேலே அவருக்கு வெறுப்பு, எவ்வளவு பயம், பக்தி வைராக்கியம், ஒரு கண்டிப்பு, இதெல்லாம் தான் பேதுருவுக்கு இந்த இந்த குணலட்சணங்கள் நல்லா டெவலப் ஆக ஆரம்பித்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே பேதுரு கோபப்பட்டு டக்குன்னு எடுத்து மல்கூசுடைய காதை வெட்டுறாரு. ஆக்சுவலாக காதை வெட்டில் தலையை தான் வெட்டுறக்க அவர் ஓங்குறதா சொல்கிறான், தவறி போய் காது வெட்டிட்டார். எவ்வளோ கோபம், போர் செய்கிற இச்சை, ஒரு இடத்துல தைரியத்தை காட்டுறார், இன்னொரு இடத்துல கோழைத்தனத்தை காட்டுறார் இல்லையா, ஒரு இடத்துல மேட்டிமையை காட்டுறார், ஒரு இடத்துல மறுதளிப்பை காட்டுறார். இது எல்லாமே ஆவிக்குரிய விழுந்து போகிறதுக்குரிய காரணம். இதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் செக் பண்ணோம், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா, எந்த சந்தர்ப்பத்தில் அது இப்படி பண்ணியிருக்கிறோமா, ஒரு சகோதரர் கஷ்டத்தில் இருக்கிறபோது நம்ம மறுதளிச்சிருக்கிறோமா, அவரை கவனிக்காமல் விட்டுருக்கிறோமா, ஒரு சகோதரி மனக்கஷ்டத்திற்கு அவங்களுக்கு நம்ம ஆறுதலாக இல்லாமல் இருந்திருக்கிறோமா, இல்லை பார்க்கணும், இல்லை அவங்க யாருனே தெரியாதுங்கிற மாதிரி உட்காந்துட்டுமா, நம்ம பேசாமல் உட்கார்ந்தாலுமே அது அப்படித்தான், அவங்க யாருனே தெரியாதுங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும், கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, இது வசனம் அல்ல, வாசகம்,
உன் சகோதரனுக்காக ஜீவன் கொடுக்கறத விட பெரிய அன்பு என்ன இருக்கு? இது வாசகம் அல்ல, இது வசனம். நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கூட கொடுக்கணுங்கிற போது, அவர்கள் மன கஷ்டத்தில், பண கஷ்டத்தில், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம சும்மா இங்கே உட்காந்துருக்க முடியுமா? நம்முடைய சதை அடணும் இல்லை? இதுதாங்க சத்தியம், இதுதான் சபை, இதுதான் வந்து ஒரு சரீரம். இன்றைக்கி அந்த சரீரமே ஃபுல்லாக பிரிஞ்சாச்சு. நம்ம பேர் சபைகளை பார்த்து சொல்லிட்டுருக்கிறோம், 850 சபைகள்னு சொல்லிட்டுருக்கிறோம். எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க, ஒரே பைபிள் தான். இன்றைக்கி நம்மளும் ஒரே பைபிள் தாங்க வச்சுருக்கோம், ஒரே மகா பரிசுத்தமான விசுவாசம் வச்சுருக்கோம். இன்றைக்கி நமக்குள்ளே பிரிவினை இல்லையா? இதை தேவன் எப்படி பார்ப்பார் நீங்களே சொல்லுங்கள். ஒரு சபையில் இருக்கிறவங்க இன்னொரு சபையை அங்கீகரிக்கிறது இல்லை, தங்களை பரிசுத்தவான்கள்ங்கிறாங்க, மற்றவங்களும் அசுத்தவான்கள் மாதிரி நினச்சிக்கிறாங்க. மற்றவர்கள் சத்தியத்தில் இருந்தாலும் அவர்கள் அங்கீகரிக்கிறது இல்லை. இது எந்த வகையில் தேவன் ஏற்றுக்குவார் நீங்களே சொல்லுங்கள். முதல்ல இன்னொரு சகோதரனை மதித்து பழகணும். இன்னொரு சபையில் இருக்கிற சகோதர சகோதரர்களை நம்ம சகோதரர்கள் மதித்து பழகணும், சரிங்களா? இன்றைக்கு நிறைய இடங்களில் சத்திய சொல்லும்போது அன்புக்குரிய சொல்ல கவனிங்க, இதெல்லாம் எதுவும் ஒளிவு மறைவு கிடையாதுங்களா? ஓப்பன் தான், இனிமேல் எல்லாம் பேசிடணும், அவ்வளோதான். எல்லாருக்கும் எல்லோரும் போய் சேரட்டும். சில சகோதரர்கள் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் பிரதர் அங்கே ஒரு சபை இருக்குது, அவங்களும் நீங்கள் சொல்கிறது மாதிரியே பேசுகிறாங்களே, இதே மாதிரி முதல் உலகம்ங்கிறாங்க, மூன்றாம் உலகம்லாம் பேசுகிறாங்களே, அவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் இது உண்மை பிரதர், அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான், அவங்களும் இந்த சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் தான், சரிங்களா? அவர்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தான். என்ன அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வேலை செய்கிறாங்க, இப்படி தாங்க சொல்லியிருக்கணும் இது வரைக்கும். அதே மற்ற சகோதரர்கள் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுதளிக்கிறது, கவனிக்கிறீங்க? ஒரே சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள், அவர்களும் யாவே தேவனை வணங்குகிறவர்கள், மறுதளிச்சிட்டுக்கிறோம். ஆனால் அப்படி மறுதளிக்கிறவங்களுக்கு தெரியாமையே மறுதளிச்சிட்டுக்கிறோம், ரொம்ப ரொம்ப தவறு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சத்தியத்தில் எந்த சகோதரர் இருந்தாலும் அவங்க நம்ம சகோதரர்கள் தான். மேபி அவங்க நமக்கு கஷ்டம் கொடுத்துருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் இருக்கட்டுமே, நம்ம அவர்கள் மேலே செலுத்தக்கூடிய ஒரே அன்பு, அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தாலே போதும், எந்த தீங்கும் சொல்லாமல் இருந்தாலே போதும், அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான், சரிட்டோம். நம்ம அவர்களுக்கு இடரில் இருந்துருக்கூடாது, அவங்க செய்யக்கூடிய வேலைக்கோ அவர்களை தவறாக சொல்கிறதோ அப்படி இருந்துருக்கூடாது, அது தேவன் பார்த்துக்குவார். ஸோ இந்த மனநிலையை வந்து தேவனுடைய பிள்ளைகள் வந்து பாருங்கள், அதுக்கு பேதுரு வந்து நமக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்காங்க. எவ்வளோ கோபம் வந்துச்சு அவருக்கு, இப்போ அவர் எழுதுகிறார் பாருங்கள், பிரியமானவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஆரம்பிக்கிற போது கத்தி எடுத்தவர், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் பாருங்கள், அப்போ உங்களை நான் அவங்க வந்து தப்புன்னு சொல்லட்டும், தப்பில்லை, அவர்கள் உங்கள் நக்கர்களை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே அப்படின்னா இன்றைக்கி பாராட்ட மாட்டாங்க, ஒரு சந்திப்பின் நாள் வரப்போகுது, அந்த சந்திப்பின் நாளிலே அவங்க நம்மளை பாராட்ட மாட்டாங்க, நம்மை படைத்த தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவாங்களாம். அதனால தான் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே என்ன பண்ணுங்க, நல்ல நடக்கியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நல்லா நடந்துங்க, உங்களை அவங்க என்ன தப்புன்னு சொன்னால் அதை பற்றி கவலைப்படாது. ரசல் பிரதரை தப்புன்னு சொல்லலையா, நிறைய பேர் சொன்னாங்க, அவர் சொன்னார் இதையெல்லாம் பார்க்கறக்கு எனக்கு நேரம் இல்லையாட்டார், ஐ ஆம் டூயிங் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ்ன்னு போயிட்டார். இதை பார்த்துட்டு இருந்தார்னா அவர் மற்ற வேலையை செய்திருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்கள், நமக்கு அப்படித்தாங்க, நமக்கு எல்லாம் விரோதமாக எல்லாம் பேசுவாங்க, நமக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே, சத்தியத்தில் ஊழியம் செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. எதை சொல்லக்கூடாதான் சொல்லுவாங்க, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவன் கொடுத்த வேலை என்ன, சாகர வரைக்கும் நீ பேசணும்னு நமக்கு கொடுத்துருக்காரு, நீ பேசு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழிய செய்யணுமா நீ செய், அவ்வளோதான். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை தேவனுக்குன்னு நம்ம செய்திருப்போம், சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி. இந்த மாதிரி ஒரு மனநிலையே இப்போ பாருங்கள், பேதுரு எவ்வளவு மோசமாக இருந்தவர், இப்போ பிரியமானவர்களே ஆரம்பித்து உங்கள் போர் செய்கிற இச்சைகளை விட்டு நீங்கள் விலகிருங்க, மற்றவங்களை உங்களை வந்து தப்பாக சொன்னால் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். இதே பேதுரு தான் தவறாக சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி தானே குளிர் கஞ்சாரு, இன்றைக்கி என்ன சொல்கிறார், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு சந்திப்பின் நாள், அப்போ அந்த சந்திப்பின் நாள் வருங்கிற விஷயம் அவருக்கு தெரியல பாருங்கள். அந்த டைமில்
தேவன் சொன்னார், கிறிஸ்து சொன்னார், ஆனால் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல பரிசுத்தாவி இல்லாதனால. ஆனால் இப்போ பரிசுத்தாவி கிடைச்ச உடனே அவர் வந்து சபைக்கே ஒரு அஸ்திபாரமாக சில புத்திமதிகள் சொல்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து அவருக்கு அந்த வாய்ப்பை எப்படி கொடுத்தார் தெரியுங்களா? தன்னை மறுதலித்த பேதுருவை பார்த்து கடைசியாக சில வார்த்தைகள் சொல்கிறார். லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். பாருங்க, சீமோனே சீமோனே, கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை. அப்போ டோட்டலாக சீசர்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அதில் முதன்மையானவர் பேதுரு. சாத்தான் உத்தரவை வாங்கிட்டாங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார்? உத்தரவு கொடுத்துருக்கார். இன்றைக்கி நமக்கு அதே தாங்க. நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணுறதுக்கு, நம்மை நாம் யார் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு சில சோதனைகளை கிறிஸ்துவே அனுமதிக்கிறார். உடனே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்த வசனமே என்ன சொல்கிறார்? நானும் உன் பிரச்சனைகள் எல்லாம் விட்டு நீ வெளியே வர்றதுக்காக ஜெபம் பண்ணல, அந்த மாதிரி சொல்லலை. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, விசுவாசத்தை மட்டும் நீ விலகிடக்கூடாது. அப்புறம், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பாருங்க, அப்போ முதல்ல சபையை ஸ்திரப்படுத்துவதற்குரிய வாய்ப்பே பேதுருக்கு தான். அது எப்படிப்பட்ட பேதுரு கொடுக்குறாருன்னா, அநேக விஷயங்களில் தவறி போன பேதுரு கொடுக்குறார். காரணம் என்ன? அந்த தவறி போகிறத இயேசு கிறிஸ்து அனுமதிச்சார். காரணம் என்ன? அந்த அனுபவத்தை பேதுரு உணரணும். தவறி போகும்போது எந்த அளவுக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம், அது எந்த அளவுக்கு தேவனுக்கு மேலே பயபக்தி உண்டாக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை தவறும் போது நம்ம பயப்பட வேண்டாம், சோகப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அது தேவனுக்கேற்ற துக்கமாக இருந்தால் கட்டாயமாக தேவன் அதில் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை, ஒரு கேரக்டரை கற்றுக் கொடுத்து நம்மளும் மற்றவர்களை ஸ்திரப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்படி புரிஞ்சு கொண்டுட்டோம்னா நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளுமே இது தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அனுமதிச்சிருக்கிறார். ஸோ அவர் அனுமதிச்சிட்டாலே ஒரு லிமிட்டுக்கு மீறி நமக்கு வந்து மேலே அந்த சோதனை போகாது. அதுக்கு நம்ம வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? சோதனைக்கு தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் உண்டு பண்ணுவார். அப்போ பேதுருவுக்கு அவருடைய கெப்பாசிட்டிக்கு மேலே இயேசு கிறிஸ்து சோதனை பண்ணலை. பண்ணியிருந்தால் ஒருவேளை தவறி இருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணலை. அதற்கு பதிலாக பேதுருவை, மறுதலித்த பேதுருவை எப்படி அரவணைச்சார் தெரியுங்களா? இப்போ நம்ம ஒரு அனுமானம், உயிர் தெழுந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வரார், சீஷர்கள் எல்லாம் வர சொல்கிறார். பேதுரு முன்னாடி வந்தால் ஒருவேளை நம்ம கிறிஸ்துவாக இருந்து என்ன சொல்லுவோம்னா, பாரு பேதுரு நீ போய் கடைசியில் நில், போ, உன்னை அப்புறம் பேசிக்கிறேன், நீ போ அங்கே நில், யோவான் முன்னாடி வா, வாங்க, அப்படி தானே சொல்லுவோம். அல்லது உனக்கு என்ன நெஞ்சழுத்தம் இருந்ததா அந்த இடத்துல நீ என்னை மறுதளிச்சிருப்ப, உன்னை என்ன பண்ணுறம் பார். இதுதாங்க சாதாரண மனநிலை, சாதாரண மனநிலை. அடுத்து இல்லைன்னா நீ என் மூஞ்சிலே முழிக்காத போய்டும் இல்லையா? ஒருவேளை இந்த மாதிரி சில பதில்கள் சொல்லியிருந்தால் பேதுரு இன்னைக்கு சபைக்கு அஸ்திவாரமாக இருந்திருக்க மாட்டார். அதற்கு பதிலாக தன்னை மறுதளித்த பேதுருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி ஒரு ஜென்டில் அப்ரோச், சாந்தமான அணுகுமுறை. திருந்திட்டாருங்க பேதுரு. படிச்சிருக்கிறோமா? யோவான் 21 சீஷர்கள் உட்காந்துருக்காங்க. பேதுரு பக்கத்தில் கூப்பிட்டு, சீமோனே, இவர்கள் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்போ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அடுத்தது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாக, முதல்ல மிகவும் அன்பாக இருக்கிறாயா, இப்போ அன்பாக இருக்கிறாயா, ஆமாண்டவரை உம்மை நேசிக்கிறேன், அதை நீர் அறிவீர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாவது முறை பாருங்க, மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, நீ என்னை நேசிக்கிறாய் என்று மூன்றாந்தரம் என்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, அவர் சொல்கிற பதில் பாருங்கள், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்,
நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர். தன்னுடைய முழு மனசை ரெண்டு வார்த்தையில் காமிச்சிட்டாருங்க கிறிஸ்துவுக்கு. என்னுடைய புரியுதுனா எல்லாவற்றையும் அப்படின்னு அர்த்தம், ஆண்டவரே என்னுடைய பலவீனம், என்னுடைய கோழைத்தனம், என்னுடைய பயம், இதனால் நான் தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் அதுக்கு மேலே நான் உங்களை நேசிக்கிறேன். அந்த நேரத்தில் என்னால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அவ்வளோதான். ஆனாலும் நான் செய்து பாருங்கள், பேதுரு வந்து ஆண்டவர் திட்டவே இல்லை, மனஸ்தாவப்படல, கோவிச்சுக்கல, மூன்று முறை அன்பாயிருக்கிறாயான்னு கேட்டார். அவ்வளோதான், எவ்வளோ ஜென்டிலான அப்ரோச் பாருங்கள், எவ்வளோ சாந்தமான ஒரு அணுகுமுறை. அதிலேயே பேதுரு உருகிட்டார், உருகிட்டார். என் ஆடுகளை மேய்ப்பான், எவ்வளவு பாருங்க, இவ்வளவு தவறி போன பேதுருவை கூப்பிட்டு உட்கார வச்சு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை, அது மூணுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆட்டுக்குட்டிகளுங்கிறது வளராதவங்க சபையில், புரிதுங்களா? ஆடுகள்ங்கிறது கொஞ்சம் வளர்ந்தவங்க, இன்னும் ஆடுகள்ங்கிறது பலவீனமாக நல்லா வளர்ந்து வயசானவங்க. அப்போ ஒரு சபையில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, வளராவங்க இருப்பாங்க, வளர்ந்து கொண்டிருக்கிற இருப்பாங்க, நல்லா வளர்ந்தவர்களும் இருப்பாங்க. அப்போது எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய முதல் சபையினுடைய வாய்ப்பை பாருங்கள் பேதுருவுக்கு தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குறாருப்பாங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் கவனிங்க. இப்போது பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு தன்னுடைய சபையை மேய்ப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாருங்க. இப்போ பேதுரு அந்த மனநிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறார். மாற்றிக்கொண்டதுக்கப்புறம் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, அவரையும் தான் ஜெயிலில் போட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. இப்போ தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசி பாகத்தில் வரும்போது ரெண்டு பேதுரு 1:13 அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே யார்கிட்ட படிச்சிருக்கோம், யார் சொன்ன மாதிரி படிச்சிருக்கோம், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நிமிஷங்கள் நேரங்களை அவர் வந்து வசனங்களாகவே சொல்லிட்டார் இல்லையா. நான் இந்த தேகத்தை விட்டு குடி போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறார். ஓட்டத்தை முடித்தேன், இன்னும் சாகலை, ஓட்டத்தை முடித்தேன். இப்போ பேதுருவுக்கும் அதே இன்ஸ்பிரேஷன் வந்துருக்கு பாருங்க. நான் இந்த கூடாரத்தை விட்டு சீக்கிரமாக செத்துருவேன், மெச்சூர்டு ஸ்டேஜில் பேசுகிறார். நான் சீக்கிரமாக செத்துருவேன், நான் இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். நான் போகிறதுக்குள்ளே உங்களை எப்படியாவது நான் சரி பண்ணிடணும், உங்களை எப்படியாவது நான் வந்து காப்பாற்றிடணும், நான் போகிறதுக்குள்ள உங்களை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும், நான் சீக்கிரம் சாக போகிறேன். அதனால் வாசிக்கலாம் பாருங்க. மேலும் நான் சென்று போன பின்பு சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ கிளியராக. இந்த கோணத்தில் நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். நான் செத்து போட்ட பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏதுவாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து நான் போயிடுவேன். நான் போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே தேவனுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே நல்லா வளரணும் சபையாராக, அதுக்காக சில அட்வைஸ் நான் கொடுக்குறேன். இப்போ தாங்க நம்ம சப்ஜெக்டினுடைய தலைப்புக்குள்ளே வர்றோம், பேதுருடைய புத்திமதிகள். சரியா, சில அட்வைஸ் கொடுக்குறேன், அந்த புத்திமதியை கேட்டு நடங்க. இப்போ வாசிக்கலாம் பாருங்க, 2 பேதுரு 1:5 இப்படி இருக்க. ஒரு நிமிஷம், இப்படி இருக்கங்கிற வார்த்தை என்ன, இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா, அப்படி புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். போதும், எப்படி சொல்றார், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அப்படின்னு. இந்த அதிக ஜாக்கிரதை இல்லாமல் இருந்ததே பேதுரு தான் முதல்ல. அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அன்பையும் கூட்டி வழங்குங்கள், இதுதான் பேதுருடைய அட்வைஸ், தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அட்மானிஷன்ஸ் டு தி சர்ச். திருச்சபையின் மக்களுக்கு சபையினுடைய அஸ்திவாரமாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வழிநடத்தத்தில் இப்போ எந்தெந்த விஷயத்தில் தவறினாரோ
அந்த விஷயத்தை இப்போ சபைக்கு அட்வைஸாக கொடுக்குறாரு. சரியா? சபைக்கு அட்வைஸாக கொடுக்குறாரு. இப்போ நமக்கு அந்த அட்வைஸை கேட்டு நடக்கணும். பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள் பார்ப்பது ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இல்லையா? பெரிய பெரிய சரித்திரங்கள் பார்ப்பது எல்லாமே முக்கியமான விஷயந்தான். ஆனால் அதே சமயத்தில் அநேக விதமான புத்திமதிகள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் திருந்துவதற்கு, நாம் புது சிருஷ்டியாக தொடர்ந்து ஜீவிப்பதற்கு, அதில் நிலைத்து நின்று நம்முடைய கோர்ஸ் முடிக்கிறதுக்கு தேவன் சில அட்வைஸ் கொடுக்குறார். அதில் முக்கியமான அட்வைஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு விஷயமா பார்த்து ஒரு ரெண்டு ரெண்டு வசனம் இருக்குது சாம்பிளை பார்த்து இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். முதல்ல விசுவாசம். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தை அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ முதல்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கிற இல்லையா? அப்போது பேதுரு அந்த அதிக ஜாக்கிரதை இல்லாதனால தான் சில விஷயங்கள் தவறாக பேசினார், தவறாக நடந்துக்கிட்டார். இப்போ நமக்கு சொல்கிறார், நான் அப்படி நடந்துக்கிட்டேன், அதை நிமித்தம் சில அனுபவங்கள் எனக்கு கிடச்சிது, இப்போ அதைய சபைக்கு நான் இப்போ வந்து ஒரு அனுபவமாக சொல்கிறேன்னு சொல்லி தான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் விசுவாசம். அன்புக்குரிய சவால் முதல்ல பேதுரு நம்ம கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன விசுவாசத்தில் இருக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தில் ரொம்ப உறுதியாக நில்லுங்க, ரொம்ப உறுதியாக நில்லுங்க. நம்முடைய விசுவாசத்தை குறித்து எத்தனை வசனங்கள் நம்ம படிச்சிருக்கோம், ஆனால் பேதுரு எழுதுறார் பாருங்க, ரெண்டு பேதுரு ஒன்று ஒன்று வாசிக்கலாம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, எங்களைப் போல அருமையான விசுவாசம். அப்போ பிதாவாகிய தேவனை வணங்கிட்டு இருந்தவங்க, இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய குமாரன் தெரிஞ்சதுக்கப்புறம் பிதாவாகிய தேவனுடைய அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை குமாரன் மூலமாக எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அதற்கு என்ன சத்தியம், அதற்கு என்ன ஆதாரம், எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அதன் மேலே நம்பிக்கையாக இருக்கிற பேர் தானே விசுவாசம். சொல்கிறார் எங்களைப் போல அருமையான விசுவாசம். அது மட்டும் இல்லை, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிற யாக்கோபில் எழுதுகிறார். பிசாசு கூட தான் என்ன பண்ணுதா, நடுங்கு தான். நம்மெல்லாம் வந்து தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறோம், அது நல்லது தான், ஆனால் பிசாசு நடுங்கு தான். இப்போ நம்ம நடுங்குறோமா, பிசாசு நடுங்கு தான். அப்போ தேவன் மேலே வந்து அவர் உண்டென்று நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னாலே அந்த நடுக்கம் இருக்கணும் பிதாவாகிய தேவன் மேலே, அவர் மேலே முற்றிலும் நம்முடைய வாழ்க்கை. அதனால தான் நம்முடைய மூத்த சகோதரர் சப்ஜெக்ட் எழுதும்போது நம்முடைய மூளை இருக்கு இல்லையா, நம்ம இதை வந்து இருதயம்னு சொல்கிறோம், இது முழுவதும் நம்முடைய அப்பா பிதாவாகிய தேவனை ஆக்கிரமிச்சிருக்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாக செய்யக்கூடிய ஒரு மனநிலை, அவருடைய சித்தத்தையே உணர்ந்து அவருடைய சத்தியத்தையே தியானிக்கக்கூடிய ஒரு மனநிலை, இதெல்லாம் நடக்குதான்னு பாருங்கள். சபை கூடுதலுக்கு வருவோம், சபை கூடுதலுக்கு வருவோம், வந்துட்டு பாட்டு, விசுவாச பிரமாணம், அப்புறம் அனுதின மன்னா, அப்புறம் காலை தீர்மானம், எல்லாம் வரும், கரெக்டாக வந்துட்ருக்கோம். அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் வரும், சப்ஜெக்ட் முடிச்சுட்டு போனோன்னா ஸ்தோத்திரம் பெறுதன்ட்டு போயிடுவோம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இதை குறித்து தான் சிந்திக்கிறோமா இல்லையா, அது நமக்கு தான் தெரியும். ஒரு சில சகோதரர்கள் வீட்டுக்கு போனால் இதை குறித்து சிந்திப்பாங்க, கேட்ட சத்தியத்தை குறித்து மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, புரிதுனா. இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், இப்போ நடக்குதா இல்லையான்னு அவங்க தான் தெரியும். அப்போ இது கேட்ட ஒரு மனநிலை. அப்போது அந்த மாதிரி அதை சிந்திச்சுட்டுக்கிறோம்னா அதை விசுவாசிக்கிறோம் என்று பொருள், அதை சிந்திக்கலன்னா அதுக்கு விசுவாசம் இல்லைன்னு பொருள். அதனால தான் சொல்கிறார் நீங்கள் வந்து முதல்ல தேவன் மேலே உறுதியான விசுவாசம். இப்போ இயேசு கிறிஸ்து மேலே அவருக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சே, எந்த இடத்துலன்னு சொல்லுங்கள். கடலில் நடந்து வரும்போது நான் நடக்கிறேன்னார் ஆண்டவர் சொன்னார், இறங்கி நடந்துவான் இல்லையா பேதுரு. அப்போ கீழே விழுக போகிறார், ஆண்டவரே நான் கீழே விழுக போகிறேன்னு அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார். உடனே பேதுருவை தூக்கி என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம், அற்ப விசுவாசியே அப்படின்னா, நீ ஏன் சந்தேகப்பட்டாய். அப்போது விசுவாசங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகமே இருக்கக்கூடாது, அற்ப விசுவாசியே அப்படின்னு சொன்னார். அப்போ பேதுரு வந்து கடலில் நடந்து வரும்போது அவர் கீழே விழுகிறார், இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி நடந்தே காமிச்சிருக்கார். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குமா? நடக்கும். எப்போ தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து கூட இருந்தால் நடக்கும். இப்போ நம்ம கூட தான் இருக்காருங்க, அவருடைய பிரச்சனை காலத்தில் தான் இருக்கிறோம். நம்ம கடலில் நடக்க வேண்டாங்க, இந்த உலகத்தில் நடந்தாலே போதும். கடல் எதை குறிக்குது, உலகம். இங்கேயே உளுந்துடுறமே விசுவாசம் இல்லாமே. அதை பேதுரு உளுந்து காமிச்சார், இயேசு கிறிஸ்து தூக்கி விட்டு காமிச்சார். இதுதான் இன்னைக்கு பேதுரு என்ன சொல்வார், என்ன தூக்கிட்டார், உங்களையும் தூக்கிடுவார். முதல்ல தேவன் மேலே விசுவாசம் வைங்க, அடுத்தது விசுவாசத்தோடைய தைரியமும். தமிழில் தான் தைரியம் இருக்குது, ஆங்கிலத்தில் வந்து வெர்ச்சு
ஒரு நல்ல கேரக்டரை குறித்து சொல்கிறார். விசுவாசம் மட்டும் வைக்கக்கூடாதுங்க, நல்ல கேரக்டர், தேவனுக்கு கேட்டு பிரியமான கேரக்டர். இது எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? ஆயிரம் வசனங்கள் இருக்குது தேவனுக்கு பிரியமான கேரக்டர். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 15 சங்கீதத்தில் படிக்கலாம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். இதுக்கு விளக்கமெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? சுருக்கமாக சொன்னால் யார் பரலோகத்துக்கு போவாங்க? இவ்வளோதாங்க. உத்தமனாய் நடந்து, அதுதான் வெர்ச்சு, நல்ல கேரக்டர். நீதியை நடப்பித்து கீழ்ப்படிதல். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, உள்ளதை உள்ளபடி பேசுகிறவங்க, உள்ளதை உள்ளபடி பேசி அந்த பேசின சத்தியக்கு கீழ்ப்படிஞ்சு அதற்கு உத்தமத்தினுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். புரிதுங்களா? இந்த கேரக்டருக்கு ஒன்று தான் வெர்ச்சு. அவங்க எப்படி இருப்பாங்களா? தங்கள் நாவினால் புறங்கூறாமலும். ரொம்ப முக்கியமான அண்டர்லைன் பண்ணி வைங்க. அவர்கள் யாரை குறித்தும் தவறாக பேச மாட்டாங்க. அதே சமயத்தில் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் சகோதரருக்கோ சகோதரிக்கோ எந்த வகையிலும் தீங்கு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும், அதாவது தானும் புறங்கூற மாட்டாங்க, மற்றவர்களும் நமக்கு யாராவது புறங்கூறுனா அதை கேட்க மாட்டாங்களாம். ஆனால் இன்றைக்கி எப்படி தெரியுங்களா, புறங்கூறுவதே குலத்தொழிலாக பண்ணுறாங்க. அது கையில் செல்ஃபோன் வேறு, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பற்றியாவது தவறாக உடனே ஃபோன் பண்ணி, பிரதர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு ஆரம்பிப்பாங்க. அவங்க மனசையும் கெடுத்து, புரியுதுன்னா? அப்போ நம்ம உண்மையான சகோதரனாக இருந்தால், ஒரு சகோதரர் நமக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறாருன்னா சத்தியத்தை குறித்து பேசுனா சரி ஓகே, சத்தியமாக பேசலாம். வேறு யாராவது குறித்து தவறாக பேசுனா, பிரதர் முதல்ல தயவு செய்து அதற்கு இந்த காது இல்லைன்றணும். சத்தியத்தை குறித்து பேசுகிறதுனா பேசுங்க, மற்றவர்களை குறித்து பேசுகிறாருன்னா தயவு செய்து பேசாதீங்க. இப்படி தான் சொல்லணும். அதுதான் அயனால் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் இல்லையா. அப்படி ஒருவேளை நம்ம காதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா ஏதோ தவறான விஷயங்கள் வரும்போது, காதுக்குள்ளே வரக்கூடிய தவறான விஷயங்கள் இருதயத்துக்குள்ளே போய் நம்முடைய புது சிருஷ்டியை அடித்து காயப்படுத்தி குணம் இல்லாமல் பண்ணிவிடும். நிறைய பேர் இப்படி மனசு கெட்டு போயிருக்கிறாங்க. புரிதுன்னா அப்படி செய்யக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். அடுத்தது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். இது கொஞ்சம் புரிஞ்சு கொள்கிற கஷ்டமாக இருக்கும். ஆகாதவன் அவர் பார்வைக்கு தீர்ப்பானவன், அதுக்கு அடுத்த வசனம் தான் அதுக்கு விளக்கம். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் கனம் பண்ணுகிறான். அப்படியே அதுக்கு முந்தின வசனத்துடைய பொருள், கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் இவன் மதிக்கவே மாட்டானா, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுவாங்க. ஆணையிட்டதில் தனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். நம்ம ஆணையிட்டு கொடுத்துருக்குறோம் தேவனுக்கென்று ஞானஸ்தானத்தில். அதில் எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தினுடைய உறுதியில் நின்று தேவனுக்கென்று ஊழியம் செய்து சாகணும். அந்த முடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க விர்ச்சு, நல்ல கேரக்டர். நீதிமொழிகள் 11:20 வாசிக்கலாம், மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தோரோ அவருக்கு பெரிய. அந்த உத்தம மார்க்கம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கேரக்டர். அதில் எதிர்க்கூடாது. வாசிக்கலாம் எபேசியர் 4:31, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்றெந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எவ்வளோ கிளியராக சொல்கிறார், சகல விதமான கசப்பு. நீ வந்து இந்த கசப்புக்கு இது தாங்க காரணம், இந்த கசப்புக்கு இது தாங்க வியாக்கியானம் இல்லை, பேசவே கூடாது. கசப்புன்னா எல்லாமே கசப்பு தான். சகல விதமான கசப்பு உங்களை விட்டு நீங்கணும். கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், அதை தவிர மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கணும். அதே சமயத்தில் ஒருவருக்கொருவர் சபையில் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிங்க. இந்த கேரக்டர் தான் பேதுரு வந்து ரெண்டாவது கேரக்டர் நம்ம சொல்லிக் கொடுக்குறார். மூன்றாவது ஞானம். அவருக்கே ஞானம் இல்லாமல் போச்சு. எதை எந்த இடத்துல பேசணுங்கிறது மட்டும் இல்லை, எதை எந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற ஞானம் இல்லாமல் போச்சு. பார், நான் போய் சாக போகிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நீங்கள் சாகக்கூடாதுங்கிறார். தேவனுடைய சித்தம் தெரியல. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ என்ன ஆவியில் பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல இல்லையா, அந்த ஞானம் இல்லை. ஆனால் நமக்கு பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஞானம் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகளை பார்க்குறோம் இல்லையா, ஞானமே முக்கியம். நீதிமொழிகள் 4:7 ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதிச்சாலும் நீ என்ன பண்ணுவ, நீ ஞானத்தை
சம்பாதிச்சுக்கோ. பவுல் எழுதுறார், வாசிக்கலாம் பாருங்க, 2 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த தேவ எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று என்ன சொல்றாரு? இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக நீ சின்ன வயசுலேயே வேத எழுத்துக்களை நீ நல்லா அறிஞ்சவன் என்று எனக்கு தெரியும். தீமோத்தேயுக்கு எழுதுறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேலே அபரிவிதமாக விசுவாசம் வைக்கணும், நல்ல கேரக்டருக்குள்ளே வரணும், சரிங்களா, உத்தமர்களாக இருக்கணும். அதான் அவர் சொல்கிறார், விசுவாசத்தோடைய தைரியம், அதோட ஞானம், அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, இச்சையடக்கம். இங்கிலீஷில் செல்ஃப் கண்ட்ரோல், தமிழில் இச்சையடக்கங்கிறது எதுவும் சம்மந்தமில்லாத வார்த்தை மாதிரி தெரியும், செல்ஃப் கண்ட்ரோல். தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல நம்மை அடக்கி பழகணும். நீதிமொழிகளை படிக்கிறோம் இல்லையா, இந்த செல்ஃப் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பேதுருவுக்கு இருந்ததா? கத்தி எடுத்து வெட்டிட்டு இருப்பார், அந்த கண்ட்ரோல் இல்லை இல்லை. இப்போ நமக்கு சொல்கிறார், நீங்கள் இச்சை அடக்கத்தோடுங்க, செல்ஃப் கண்ட்ரோலோடுங்க. அப்போ அதை அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார் இல்லையா. நீதிமொழிகள் 16:32 வசனம் பாருங்கள். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த வசனங்களில் ஒரு சூசகமான ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரக்டர் நமக்கு அத்தாட்சியாக இருக்குதான். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை. அப்போது ஒரு பெரிய பட்டணத்தை தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வர பெரிய விஷயம் இல்லை, அது கோபத்திலையும் அராஜகத்திலையும் கொண்டு வந்துடலாம், வன்முறையில் கொண்டு வரலாம். ஆனால் தன்னுடைய மனசு அடக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியலாம், தன்னை அடக்கிறது. யாக்கோபு எழுதுவார், ஒருத்தர் வந்து தன் நாவை அடக்கலைன்னா அவனால் எதையுமே அடக்க முடியாதுன்னு எழுதுவார். அப்போ ஒருத்தர் நாவை அதிகமாக பேசிகிட்டு இருந்தான்னா, ஒரு மனுஷன் சும்மா எதுக்கெடுத்தாலும் ஏதோ ஒன்று வளவளவளவான்னு பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் வந்து எதையுமே அவன் அடக்க முடியாதுன்னு அர்த்தமா, இது சைக்காலஜி. அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம அடக்கிறதுங்கிறதுக்கு முதல்ல எதை அடக்கணும்? நம்முடைய நாக்கை அடக்கணும். அந்த நாக்கை அடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாந்த குணம்னு ஒன்று வருமா? அதான் சொல்கிறார், இச்சை அடக்கத்துக்குள் இருக்கிற நல்ல கேரக்டர் சாந்த குணம். அப்போது அவங்க கோபப்பட மாட்டாங்க, அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க, அதிகமாக துக்கப்பட மாட்டாங்க, துன்பப்பட மாட்டாங்க. அதனால்தான் பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கார். எப்படி முடிக்கிறார் பார், கர்த்தர் பக்கத்தில் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் எந்த கேரக்டரை அதிகமாக காட்டணும்? எல்லார் இடத்துலும் அந்த சாந்த குணத்தை தான் அதிகமாக காட்டணும். அந்த சாந்த குணம் இச்சையடக்கத்துக்கு முக்கியமான ஒரு குணம், செல்ஃப் கண்ட்ரோல். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எடுத்தொன்னே கோபப்படுறது, எடுத்தொன்னே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது, எடுத்தொன்னே பயங்கரமாக பேசுறது, அப்படி இருக்கக்கூடாது. மிக பொறுமையோட சில விஷயங்களை அணுக வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இச்சையடக்கத்தோடைய பொறுமை. தேவனே ஆதாமை ஏவாளை உருவாக்குறதுக்கு 42,000 வருஷம் பொறுமையாக இருந்திருக்கார். நமக்கு அந்த விளக்கம் தெரியும் இல்லையா? 6:42. இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி தேவன் கையில் கொடுக்குறதுக்கு 49,000 வருஷம் பொறுமையாக இருக்கார். நமக்கு ஒரு 5 நிமிஷம் பொறுமை இருக்கான்னு பாருங்க. எடுத்துண்ணே அவசரப்பட்டு நிறைய விஷயங்கள் இல்லையா, அந்த பொறுமை இல்லாமல் நிறைய தவறுகள் செய்தோம். இது பேதுருவுக்கு அந்த பொறுமை இல்லை. ஒவ்வொரு அட்வைஸ்லையும் அவர் தவறி போனதை இப்போ நமக்கு சொல்கிறார் பாருங்க, அந்த பொறுமை இல்லை. யாக்கோபு எழுதுறார், இதை குறித்து வாசிக்கலாம் பாருங்க, யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். பார்த்தீங்களா, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். எந்த மாதிரி விளக்கம் சொல்றாரு பாருங்க. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். எப்படி எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறது சொல்றார். ஒருத்தர் விதை விதைச்சிட்டு ஒரு 4 மாசம் கழிச்சுதான் அது வந்து அந்த ஈல்டு கிடைக்கும். அந்த 4 மாதம் வரைக்கும் அவன் கம்பல்சரியாக பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஒவ்வொரு விவசாயியும் பொறுமையாக தான் இருப்பான், ஏன்னா அவனுக்கு தெரியும் 4 மாதம் கழித்து தான் இது வரும். நமக்கு மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது. என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் நம்ம கடைசியாக எல்லாத்தையும் முடிக்கும்போது தான் அந்த பலன் கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவசரப்பட்டு நிறைய காரியங்களை
நம்ம தவறாக செஞ்சிடக்கூடாது. அந்த பொறுமைக்கு இன்னும் சின்ன விளக்கம் சொல்லும்போது, நீங்களும் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபம். பாருங்கள், இதெல்லாம் பக்கத்திலேயே பேசிகிட்ருக்கார். இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபம், பக்கத்தில் சமீபமாக இருக்கிறார். இதை வந்து பவுலும் எழுதுகிறார், பேதுருவும் எழுதுகிறார், யாக்கோபும் எழுதுகிறார், எல்லாமே எழுதுகிறான். அப்போது இது யாருக்கு தான் பொருந்தும்னா, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற காலத்தில் இப்போ நம்ம எந்த அளவுக்கு நீடிய பொறுமை உள்ளார், நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவது. இதைத்தான் வந்து ரோமருக்கு பவுல் எழுதும்போது, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யணும் இல்லையா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பொறுமைன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அவர்களுக்குள்ளே சோர்வு வராது. ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களுக்குரிய ரியாக்ஷன் ஒரு டைம் எடுக்கும், அதுக்குரிய பலன் அந்த டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவபக்தி, பொறுமையோட தேவபக்தி. ஆங்கிலத்தில் காட்லினஸ்ன்னு சொல்லுவோம், கடவுள் தன்மை. அது என்ன? ஹோலினஸ் இல்லையா, பரிசுத்தம் ரொம்ப முக்கியமான. ஸோ அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து பரிசுத்தமாயும் இருக்கணும். இதைத்தான் நமக்கு வந்து எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது, யாரோடும் சமாதானமாக இருங்க, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை, கிறிஸ்துவை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து எல்லா வகையிலும், இருதயத்திலே சரி, நம்முடைய மாம்சத்திலே சரி, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேணுங்கிறது ரொம்ப முக்கியமாக. இதெல்லாம் ஏன் ஒரே வசனத்தில் முடிக்கிறோம்னா, அன்புக்குரிய சகோதர சொல்ல, இதுக்குரிய விளக்கங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த கோணத்தில் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்நேகம், பிரதர்லி லவ். சகோதரருங்கிறதே அருமையான விஷயம், அதோடு என்ன இருக்கணுமா, ஸ்நேகம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அப்போ சகோதரர்களை ஸ்நேகிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி நண்பர்கள் பற்றியெல்லாம் சில இடத்துல பார்க்குறோம். சாதாரண உலக ஜனங்களே தாய் தந்தை உறவு, கணவன் மனைவி உறவு, நண்பர்களுடைய உறவு, இப்படி பட்டிமன்றம் வச்சு எப்படி பேசி முடிக்கிறாங்க, நண்பர்களுடைய தான் சிறந்தது. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பழகிறாங்கன்னெல்லாம் பேசுகிறாங்க. உலகமே நண்பர்கள் ஸ்நேகத்தை எவ்வளோ உயர்வாக நினைக்கும்போது, அதுக்கு மேலே சகோதரர்கள் ஸ்நேகம்ங்கிறது எவ்வளோ உயர்வாக விஷயம். ஆனால் இந்த சகோதர ஸ்நேகத்துக்கு இன்றைக்கி மதிப்பே எல்லாம் போச்சு இல்லையா. சகோதர ஸ்நேகத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போச்சு. சகோதரன் எல்லா காலத்திலும் சகோதரனாக தான் இருக்கணும். ஏன், எல்லா காலத்திலும் மாறாத தேவனுடைய பிள்ளைகள்ன்றத நம்ம பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவன் மாறாதவர், அன்பில் கருணையில் இரக்கத்தில் அவருடைய திட்டத்தில் எல்லாத்துலேயுமே. அவரை தெய்வமாக கொண்ட நம்ம கூட அவர் பிள்ளைகள் நம்ம மாறிடக்கூடாதுங்க. இன்றைக்கி ஒருத்தர் கூட நல்லா பழகிட்டு நாளைக்கு அவர் ஒரு கஷ்டம் கொடுத்துட்டாருங்க, உடனே அப்படியே ஆப்போசிட் ஆகி மாறக்கூடாது. அதே அன்பில் இருக்கணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் நம்ம எந்த விதத்திலையும் மாறிடக்கூடாது, அந்த சகோதர ஸ்நேகத்தில். அதனால தான் இது ஒன்று மட்டும்தான் நிலைத்திருக்க கடவுள்ன்னு பவுல் எழுதுகிறார். எபிரேயர் 13:1 பாருங்கள், சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுது. இப்போ வந்து சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுதுன்னு பவுல் எழுதிட்டார். இந்த சகோதர ஸ்நேகத்துக்கு விளக்கம் வந்து பேதுரு எழுதுறார். பாருங்க, வாசிக்கலாம், 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாகும் படி. பார்த்தீங்களா, அப்போ சகோதர ஸ்நேகத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, மாயமாலம் இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நிறைய அப்படித்தாங்க, அப்படியே சகோதரர் ஸ்தோத்திரம் போடுறதுலேருந்து எல்லாம் ஒரு நடிப்பு தான் நிறைய காரணம் பார்க்குறோம். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நடிப்பு இருக்கக்கூடாது. உண்மையாக எதிர்ப்பு காட்டினா உண்மை எதிர்ப்பு காட்டிடணும் இல்லையா, அது வன்முறையாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் சகோதர அன்பு காட்டினா உண்மையான சகோதர அன்பு, அதில் எந்த விதத்திலும் மாயமாலம் இருக்கக்கூடாது. நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட, அதுதான் சகோதர ஸ்நேகம், சுத்த இருதயத்தோடைய ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அதே 1 பேதுரு 3:8 வாசிக்கலாம், மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும். பாருங்க எப்படி சகோதர ஸ்நேகத்துக்கு அவரே விளக்கம் சொல்றார், நீங்கள் ஒருமனப்பட்டவர்கள். சகோதர ஸ்நேகம்னா ஒருமனம் இருக்கணும். அடுத்தது இரக்கம் உள்ளவர்களும், இரக்கம் உள்ளவர்கள், சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களும், மன உருக்கம் உள்ளவர்களும், இணக்கம் உள்ளவர்களுமாய். இந்த வசனத்தில் அந்த சகோதர ஸ்நேகத்தை மட்டும் தனியாக வச்சு அது ஒரு தலைப்பாக வச்சிங்கன்னா, சகோதர ஸ்நேகம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, அதான் விளக்கம். ஒருமனப்பட்டிருப்பாங்க, இரக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க, ஆனால் உருக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க, இணக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி போவாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. அடுத்த வசனம் பாருங்கள்,
தீமைக்கு தீமையும் தீமைக்கு தீமை செய்ய மாட்டாங்க உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி உதாசீனத்துக்கு உதாசீனத்தை அப்படினா அவர் எனக்கு சோத்திரம் போடல நானும் சோத்திரம் போடல அப்படி இருக்க கூடாது அவர் போடலனா நான் போய் அவருக்கு நான் இறங்கி போறேன் நான் போய் அவருக்கு நான் ஒரு இறங்கி போய் அவருக்கு நான் மரியாதை செலுத்துறேன் அந்த மாதிரி அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாய் அதை அறிந்து ஆசீர்வதியுங்கள் அப்புறம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் அப்படின்னா இருக்கு அன்பு கூறுறதுல எப்படி இருக்கணுமா ஊக்கமான அன்பு கூறுங்கள் அதில் ஒரு ஆர்வம் உண்மை இருக்கு அந்த அன்பில் தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் அன்பு கூறுறது கூட ஊக்கமாக அன்பு கூறணும் ஏன்னா அன்பு திரளான பாவங்களை மூடும் அன்பு திரளான பாவங்களை மூடும் நமக்கு ஆப்போசிட்டாக யாராவது பாவம் செய்திருந்தால் கூட நம்ம உண்மையான ஊக்கம் அவர்கள் மேலே வைத்திருந்தால் அவர்கள் செய்த பாவத்தை நம்ம வெளியிலேயே சொல்ல மாட்டோம் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம் நம்ம தான் அந்த அன்பு நம்மக்கிட்ட இல்லை அந்த தெய்வீக அன்பு நம்மக்கிட்ட இல்லை அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் யாராவது நம்முடைய சகோதர சகோதரர்கள் யாரோ ஒரு தவறு செய்கிறாங்கன்னா தனியாக அவர் இடத்துல போய் அந்த தவறை எடுத்து சொல்லி அதுக்கான நடைமுறைகள் நமக்கு தெரியும் இல்லையா அப்போது அன்பு எப்பொழுதுமே இன்னொருத்தர் செய்த பாவத்தை வெளியே சொல்லாது வெளியே காட்டாது அது மறைக்குமா அதுதான் அன்பு இல்லைங்களா அப்போ அந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணணும் நம்ம சபை கூடுதலே நிறைய பாவம் நிறைய பேர் தவறி செய்தோ பலவீனத்திலையோ ஏதோ செய்துடுறாங்க உடனே பார்த்தீங்களா இந்த பிரதரு இந்த சிஸ்டரு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா சொல்லக்கூடாது அவர்களிடத்தில் தனிமையாக போய் சாந்தத்தோடு அவர்களுக்கு எடுத்து சொல்லி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி திருத்தணும் இல்லையா அதை விட்டுட்டு என்ன இருந்தீங்களா அதனால் ஜனங்கள் அவங்களுடைய மனசு கெட்டு போய் நிறைய பேர் சபை விட்டே போயிட்டாங்க சகோதர அன்பு விட்டு போயிட்டாங்க ஒரு சிலருடைய தவறான நடவடிக்கைகளின் காரணமாக அந்த ஒரு சிலர் தவறானவங்களும் தவறாக தான் போவாங்க அவங்க எந்த வகையிலையும் சபைக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களுடைய அன்பு திரளான பாவத்தை மூடும் அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் ஒரு முக்கியமான தேவனுடைய காரியத்துக்காக பவுல் வந்து பேதுருவோட சண்டை போடுறார் அந்த வசனமெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா ஆனால் அதே பவுலை குறித்து பேதுரு எழுதுகிறார் பாருங்க எப்படின்னு இவங்க தாங்க உண்மையான அன்புள்ள சகோதரன் ஒன்று ரெண்டு பேதுரு மூன்று பதினைந்து பாருங்கள் மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் கவனிங்க நீடிய பொறுமையை குறித்து பேசுகிறார் பேதுரு பேசுகிறார் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் என்ன அழகான வார்த்தை தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் பாருங்க நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் சண்டை போட்டால் அதோட பிரிஞ்சிருதா அதோட ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு தப்பாக சொல்லி போயிடுறதா அதுவும் அன்பு பாருங்க பேதுருவும் பவுலும் காட்டின அன்பு பாருங்க திட்டு வாங்கின பேதுரு காட்டுறார் பவுலுக்கு அன்பு நமக்கு பிரியமான சகோதரர் இது வல்லவோ சகோதர சிநேகம் அவர்களை முன்னடியார்களாக பெற்ற பின்னடியார்கள் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தோம்னா எந்த வகையிலேங்க தேவன் நம்மளை ஏற்றுக்குவார் சொல்லுங்கள் ஓகே கடைசியாக சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா இதையத்தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம் ரொம்ப முக்கியம் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கிறதாங்க அன்பு அன்புக்கு விளக்கம் இங்கே கொடுக்குறாரு பாருங்க சுத்தமான இருதயத்தில் வரணும் அதுதான் அன்பு நல் மனசாட்சி மாயமற்ற விசுவாசம் இதில் பிறக்கிற அன்பு தான் உண்மையான அன்பு அப்படி இருக்கிறவங்க எப்படி இருக்க மாட்டாங்க ஒன்று யோவான் நாலு இருபது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தான் அவன் பொய்யன் ரொம்ப தெளிவாக சொல்கிறான் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அன்பு கூற முடியுமா பார்க்குற சகோதரனே நம்மளால் அன்பு கூற முடியல பார்க்காத தேவனை எப்படி நீ அன்பு கூற முடியும் பார்க்குற சகோதரனுக்கு உதவி செய்ய முடியல பார்க்காத கடவுளை எப்படி நீங்கள் நேசிப்பீங்க அப்போ உண்மையான பார்க்க முடியாத கடவுளை நாம் நேசிக்கிறோம் அன்பு செலுத்துகிறோம் என்றால் பார்க்கக்கூடிய சகோதரனையும் சகோதரியும் நேசித்து அவர்களுக்கு அன்பு செலுத்தி அவர்கள் பக்தி விருத்திக்குரிய எல்லா விதத்திலும் நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் முடியாது இருந்தாலும் பிரயாசப்பட்டு செய்கிற பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் அன்பு
அப்படியா சகோதரன் அதிகமாக காட்டும்போது தேவன் அதை புரிஞ்சுக்குவார். ஓ, பார்க்குற என்னுடைய பிள்ளைகளிடத்துலேயே இவர் இவ்வளோ அன்பாக இருக்கார்னா, பார்க்காத என்னிடத்துல எவ்வளோ அன்பாக இருப்பார். கடைசியாக யோவானில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இதை தயவு செய்து அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே மனப்பாடம் பண்ணி வைக்க வேண்டிய வசனம். நம்ம அநேகத்து முறை கன்வென்ஷனில் தான் வச்சுருக்கோம். வாசிக்கலாம் யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று. ஆமாங்க, நம்ம இத்தனை சபைகளாக பிரிஞ்சிருக்கோம் இருக்கிறோமா. இங்கே வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதுதான் நீங்கள் என்னுடைய சீஷர்ன்றார். அப்போ அவங்கவுங்க சபையில் இருக்கிற சபை மக்களை மட்டும் அன்பு கூற போகிறோமா, இல்லை இதே சத்தியத்தில் இருக்கிற எல்லா சகோதரர்களையும் அன்பு கூற போகிறோமா? முடிவு பண்ணலாம். பேதுருடைய அட்வைஸ் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ யோவான் மூலமாக சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால். அப்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கும்போது நம்ம யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம், நன்மை மட்டும்தான் செய்வோம், சந்தோஷப்படுத்துவோம், சத்தியத்தில் உற்சாகப்படுத்துவோம், பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கான ஏதுவான வேலைகளை நம்ம செய்வோம். ஸோ இப்படி ஒரு வேலை செய்துட்டு இருந்தா பேதுரு இதனுடைய ரியாக்ஷன் எப்படி சொல்கிறாருன்னா பாருங்கள், 2 பேதுரு 1:8 வாசிக்கலாம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இப்போ படித்த முடியாது, விசுவாசத்தோடைய நல்ல கேரக்டர், விசுவாசத்தோடைய தைரியம், தைரியத்தோடைய ஞானம், ஞானத்தோடைய இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோடைய பொறுமை, பொறுமையோடைய சகோதர ஸ்நேகம், அப்புறம் அன்பையும் கூட்டி வழங்குங்கள், தெய்வ பக்தி அதில் வருது இல்லையா. அப்போ இத்தனையும் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் கனி இல்லாதவர்களாக இருக்க மாட்டீங்க, கனி கொடுக்கிறவளாக இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதாவுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கீங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா. அப்போ எது இதில் கொடுக்கணும்? விசுவாசத்தில், ஞானத்தில், தெய்வ பக்தியில் இல்லையா, பரிசுத்தத்தில், எல்லாத்துலேயும் நம்ம வந்து கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். அப்படி கனி கொடுக்கும்போது கனியற்றவர்களாக நம்ம இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அன்புக்குரிய சகோதரர்களை, இதே பேதுரு நமக்கு அட்வைஸ் பண்ணி எப்படி முடிக்கிறார்னா, 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பாருங்கள், இந்த வேலையை பேதுரு அவர் வந்து கிறிஸ்து இருந்தபோது செய்யலை. கிறிஸ்துடைய பலத்த கைக்குள் அடங்கலை. அப்பப்போ வெளியே போனார், அது நல்லா வாங்கி கட்டிட்டு வந்துட்டார் இல்லையா. அப்போ நமக்கு சொல்கிறார், ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி. கடைசியாக பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய மடியில் போய் உட்காந்துட்டார். என் ஆட்டுக்குட்டிகளை ஆடுகளை மெய்ப்பாயாக. அவருடைய பலத்த கைக்குள்ளே பேதுரு வந்தார். உணர்வுள்ள இருதயத்தோட, நொறுங்குண்ட இருதயத்தோட பேதுரு வரும்போது ஆண்டவர் அவரை அரவணைச்சு சபைக்கே அஸ்திவாரமான நிலைமைகளை கொண்டு வந்து நிறுத்துறார். ஒரு அஸ்திவாரம் மாதிரி. அதனால தான் சொல்கிறார், இப்போ நமக்கு அட்வைஸ், ஏற்ற காலத்திலே உங்களை தேவன் உயர்த்தும்படி. அப்பா, தேவன் தாங்க நம்மளை உயர்த்தணும், நம்மளே நம்மளை உயர்த்திடக்கூடாது இல்லையா. அப்போ ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:14, ஒருவரையொருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.